பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடக்கம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இன்று முதல் வழங்க ஏற்பாடு. பொங்கல் பண்டிகை தொகுப்பில் வழங்கப்படும் கரும்பு. தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்கள் மூலம் வாங்குவதால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. சென்னை திருவான்மையூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் ஊழியரை துப்பாக்கி முனையில் கட்டி போட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். ஆன்லைன் சூதாட்டத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க மனைவியுடன் ரயில்வே ஊழியர் நாடகமாடியது அம்பலம். சேலம் மாத்தூர் அருகே தொடர் மழை பலத்த காற்றால் வயல்வெளிகளில் சாய்ந்த நெற்கதிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. வேதாரண்யம் பகுதியில் தொடர் கனமழையால் 3000 ஏக்கர் விளைநிலங்களை சூழ்ந்த தண்ணீர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் முளைத்து வருவதால் விவசாயிகள் வேதனை. தரங்கம்பாடி பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். தண்ணீர் வடியாததால் உளுந்து கடலை சாகுபடியும் பாதிப்பு. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கவரும் முன்பணி காலத்தின் கடைசி கட்ட பணிமூட்டம். விரைவில் வெண்பணி போர்வை போர்த்தும் உறைப்பணி காலம் தொடங்கும் என தகவல். திருச்செந்தூரில் அறுவடைக்கு தயாராக உள்ள பனங்கிழங்கு. பொங்கல் பண்டிகை விற்பனை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பனை விவசாயிகள். விவசாயிகள் வேளாண் துறை இடையே பாலமாக செயல்படும் உழவர் நண்பர்கள் குழு. சேலம் தாரமங்கலம் பகுதியில் குழு அமைக்க ஒதுக்கிய நிதியை திருப்பி அனுப்பும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் புகார். பொங்கல் பண்டிகையையொட்டி தருமபுரியில் மண்பானை தயாரிப்பு பணிகள் தீவிரம். மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் மூலப்பொருட்கள் எடுக்க முடியாததால் உற்பத்தி பாதிப்பு. ஓசூர் மாநகராட்சியில் நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டும் ஊழியர்கள். மாநகராட்சியின் பொறுப்பற்ற நடவடிக்கையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு. மாநில சுகாதாரத்துறை அதிரடி உத்தரவு. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 37,379 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 1,747 அதிகரித்துள்ளது. இணையதள வசதியின்றி மின்னணு பண பரிமாற்றத்துக்கான விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கிண்ணவூர் பழங்குடியின மாவட்டத்தில் 2.8 ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29.24 கோடியாக அதிகரித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகின் பாதுகாப்பான அலைபேசியாக கருதப்பட்ட பிளாக்பெரி நிறுவனம் தனது செல்போன் உற்பத்தியை நிறுத்தப்போவதாக தெரிவித்துள்ளது.
பூஸ்டர் தடுப்பூசி போடுவதால் ஒமிக்ரானுக்கு எதிராக 88% பாதுகாப்பு கிடைக்கும் என்று இங்கிலாந்தில் நடந்த ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கோல்டன் விசா பெற்றவர்கள் துபாயில் ஓட்டுநர் உரிமம் பெற ஓட்டுநர் பயிற்சிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியாவை விட தென்னாப்பிரிக்கா அணி 167 ரன்கள் பின்தங்கியுள்ளது. தை முதல் நாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக 21 பொருட்கள் அடங்கிய சிறப்பு பரிசு தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். பச்சரிசி, வெள்ளம், முந்தரி, திராட்சை, ஏலக்காய், நெய் உட்பட 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்புகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. பொங்கல் பண்டிகை தொகுப்பில் வழங்கப்படும் கரும்பு தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்கள் மூலம் வாங்குவதால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் விழுப்புரம் மாவட்டம் பிடாகம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பை அறுவடை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. பொங்கல் தொகுப்பு பரிசுக்காக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் கரும்பு ஒன்றின் விலை 33 ரூபாய் என அரசு அறிவித்திருந்த நிலையில் அரசு சார்பாக கரும்பை கொள்முதல் செய்யும் இடைத்தரகர்கள் 13 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரை மட்டுமே விலை நிர்ணயிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு குறைந்த விலையில் கொள்முதல் செய்வதால் வியாபாரிகளும் குறைவான விலையிலேயே கொள்முதல் செய்வதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என கரும்பு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் தேரி குடியிருப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பனங்கிழங்குகள் வியாபாரத்திற்கு தயாராகி வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் அதிக அளவு பனை மரங்கள் உள்ளன. இப்பகுதிகளிலிருந்து பனங்கிழங்கு, பதநீர், கருப்பட்டி, கற்கண்டு, நுங்கு, பனை ஓலை, நார் போன்ற பொருட்களை வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த கிழங்கால யாருக்கும் எந்த எஃபர்ட்டும் கிடையாது. இயற்கையா இந்த மண்ணில் எந்த கெமிக்கலும் இல்லாம இயற்கையாக முளைச்சி பயன்படுத்துகிறோம். எல்லாரும் குழந்தைங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். எந்த எப்படும் கிடையாது. பனை மரத்தின் முக்கிய உணவுப் பொருளான பனம்பழத்தினை மண்ணில் புதைத்து ஓரிரு நாட்களுக்கு பிறகு தண்ணீர் பாய்ச்சி 3 மாதங்களுக்கு பிறகு கிழங்குகள் அறுவடை செய்யப்படுகின்றன. மேலும் பனங்கிழங்கிலிருந்து கிடைக்கும் தவூன் மக்களால் பெரிதும் விரும்பப்படும் உணவுப் பொருட்களுள் ஒன்றாகும். தற்போது ஒரு கிழங்கு சுமார் 3 ரூபாய்க்கு விற்பனையாவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் விலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பில் உள்ளனர். ரயில் நிலையத்தில் ஊழியரை துப்பாக்கி முனையில் கட்டி போட்டு 1.32 லட்சம் கொள்ளை விவகாரத்தில் திடீர் திருப்பமாக ரயில்வே ஊழியரை கொள்ளையடித்து விட்டு நாடகமாடியது தெரிய வந்துள்ளது. சென்னை திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் உள்ள டிக்கெட் கவுண்டரில் ஊழியர் கட்டப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டார். கவுண்டரில் இருந்து 1.32 லட்சம் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக வாக்குமூலம் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணி நடைபெற்று வந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ரயில்வே ஊழியரின் மனைவி ரயில் நிலையத்துக்கு வந்து சென்றது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கணவன் மனைவி இருவரும் நாடகமாடி பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. ஆன்லைன் சூதாட்டத்தில் அதிக ஆர்வம் கொண்டு லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததாகவும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போனதாகவும் வேறு வழியின்றி தனது மனைவியுடன் இணைந்து கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டதாக ரயில்வே ஊழியர் விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு அளிக்க வேண்டும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆளுநர் தமிழிசை தலைமையில் நடைபெற்ற கோவிட் மேலாண்மை கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன.
அதன்படி இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அனைத்து அரசு ஊழியர்களையும் சம்பளம் இல்லாத கட்டாய விடுப்பில் அனுப்ப வேண்டும் என்றும் ஒப்பந்த ஊழியர்களை சம்பளம் இல்லாமல் கட்டாய விடுப்பில் அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வரும் 7ஆம் தேதிக்குள் 100 விழுக்காடு தடுப்பூசியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு அலுவலக வளாகத்தில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் அருகே தொடர் மழை மற்றும் பலத்த காற்றால் நெற்கதிர்கள் வயல்வெளிகளில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தலைவாசல், தாண்டவராயபுரம், பெத்தநாயக்கன் பாளையம், கெங்கவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் நெற்கதிர்கள் பயிரிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்பகுதிகளில் பெய்த கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து நெற்கதிர்கள் வயலோடு சாய்ந்துள்ளன. அறுவடைக்கு காத்திருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளணி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. விளைநிலங்களிலிருந்து மழைநீர் வடியாததால் உளுந்து மற்றும் கடலை சாகுபடியும் பாதிப்பு அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சீவக சிந்தாமணி, கிழையூர், பரசலூர், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 2000 ஏக்கருக்கு மேல் சம்பா தாளணி பயிர்கள் வயலில் சாய்ந்து மூழ்கி சேதமடைந்துள்ளன. எனவே தமிழக அரசு பயிர்ச்சேதங்களை கணக்கிட்டு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தரங்கம்பாடி சுற்றுவட்டார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யம் வட்டாரத்தில் தொடர் கனமழையின் காரணமாக 3000 ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து நெல்மணிகள் முளைத்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் சுமார் 25,000 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த கனமழையால் வடமழை, மணக்காடு, தாணிக்கோட்டகம், பிராந்தியங்கரை, அண்டகத்துறை ஆகிய கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கரில் 15 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து மழைநீரில் மூழ்கியுள்ளன. வேதாரண்யபுரம் இந்த கிராமத்தில் வந்து சம்பா சாகுபடி கிட்டத்தட்ட 3000 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டு படுக்கையில் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் தாளடி நடவு நட்டு எல்லாருக்கும் இதே போல் வந்து மூழ்கி கிடக்குங்க. ரொம்ப பயங்கரமான பாதிப்புங்க. வடிகால் வசதி தான் முன்னாடி, வடிகால் வசதி தீவிரமா செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கே பாதிப்பு ஏற்படாதுங்க. ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்து அறுவடை நேரத்தில் பயிர்கள் சாய்ந்து விட்டதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் வயல்களில் நெற்பயிரை சூழ்ந்துள்ள தண்ணீர் வடியவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு வார காலமாக கடுமையான பெய்த மழையால் முற்றிலுமாக சேதமடைந்துவிட்டது. அறுவடைக்கு தயாராக நல்கு அனைத்தும் மிதக்கிறது. நடவு செய்ததும் முழுமடையிலும் வடியால் சரியில்லாமல் தத்தளிக்கிறது. வேளாண்மைத்துறை அதிகாரியும் வருவாய்த்துறை அதிகாரியும் உடனடியாக பார்வையிட்டு விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு தர வேண்டும் என்று தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதுகுறித்து விவசாயத்துறை அலுவலர்கள் பாதிக்கப்பட்ட நெல் வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரும் காலங்களில் வடிகால் வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் முன்பணிக்காலம் முடிவடைந்து உரைப்பணிக்காலம் தொடங்கியுள்ளது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் டிசம்பர் மாத இறுதி வரை குளிர்கால சூழல் நிலவி வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வந்தது. தற்பொழுது மழை முழுவதுமாக ஓய்ந்து உரைப்பணிக்காலத்தின் பனிமூட்டம் நிலவ துவங்கியுள்ளது. முகில் கூட்டங்கள் கடல் அலை போல கோக்கஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் கண் கவரும் வண்ணம் மனதை விரடும் காட்சிகளாக நிலை கொண்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ள இந்த காலநிலை வரும் பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏரியில் ஓசூர் மாநகராட்சி நிர்வாகமே குப்பைகளை கொட்டி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள 45 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஒரு சில ஊழியர்கள் இரவு நேரங்களில் நீர்நிலைகளில் கொட்டி வருகின்றனர். குறிப்பாக ஓசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சந்திராம்பிக்கை ஏரியில் குப்பைகள் கொட்டப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அதிர்ச்சி மற்றும் ஆதங்கம் அடைந்துள்ளனர். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஓசூர் மாநகராட்சி நிர்வாகமே குப்பைகளை ஏரியில் கொட்டுவதால் நீர்நிலைகள் மாசடைந்து துர்நாற்றம் வீசும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
எனவே மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சேலம் மாவட்டம் ஓம்பலூர் அருகே சேர்வராயன் மலைத்தொடரை ஒட்டியுள்ள ஸ்ரீ தாசாஞ்சநேயர் கோவிலில் அரங்கேறிய நெய் தரிசனத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம், 9 வகையான தீபாராதனை மற்றும் 1008 வடைபாலைகளுடன் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து 1000 லிட்டர் நெய்யை அகல பாத்திரத்தில் ஊற்றி நேரடியாக சுவாமியை பார்க்காமல் நெய்யில் தெரியும் ஆஞ்சநேயர் உருவத்தை பார்த்து பக்தர்கள் வழிபடும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த சிறப்பு தரிசனத்தை பக்தர்கள் பரவசத்துடன் கண்டு வழிபட்டனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் முகக்கவசம் அணியாத 1022 பேருக்கு 218,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. 15 மண்டலங்களில் தலா 3 குழுக்கள் வாரியாக வணிக வளாகங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட இடங்களில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வரும் நிலையில் 2,603 பேரிடமிருந்து 5,45,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1022 பேருக்கு 218,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கரூரில் 5 அடி பிரம்மாண்ட துணி மாஸ்க் மூலமாக பொதுமக்களுக்கு முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை போக்குவரத்து காவலர்கள் ஏற்படுத்தினர். கரூர் மாநகராட்சி உழவர் சந்தை அருகில் கரூர் நகர போக்குவரத்து காவல் நிலையம் சார்பில் பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும், வணிக நிறுவனங்கள், மளிகை கடைகள், மருந்து, துணிக்கடைகள் போன்றவற்றில் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிவது உறுதிப்படுத்த வேண்டும், வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தும் வகையில் ஹேண்ட் சானிடைசர் வைத்து வெப்பநிலை பரிசோதனை கருவி மூலம் பரிசோதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் 200-க்கும் மேற்பட்டோருக்கு போலீசார் முகக்கவசங்களை இலவசமாக வழங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாரமங்கலம் உட்பட பெரும்பாலான வட்டாரங்களில் உழவர் நண்பர்கள் குழு அமைக்கப்படாமல் உள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் மத்திய மாநில அரசு ஒதுக்கிய நிதி திரும்பி செல்லும் நிலை உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குழு வருவாய் கிராம எண்ணிக்கைக்கு ஏற்ப வட்டார அளவில் 12 முதல் 24 பேர் வரை உறுப்பினராகவும் இதில் ஒருவர் தலைவராகவும் செயல்படுவார்கள். நடப்பாண்டு உறுப்பினராகவும் இந்த குழு வருவாய் கிராமம் எண்ணிக்கைக்கு ஏற்ப வட்டார அளவில் 12 முதல் 24 பேர் வரை உறுப்பினராகவும் இதில் ஒருவர் தலைவராக செயல்படுவார்கள். நடப்பாண்டு குழுவுக்கு தலா 6 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுபட்ட வட்டாரத்தில் உடனடியாக உழவர் நண்பர்கள் குழு அமைக்கப்பட வேண்டும் என சேலம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அனைத்து வட்டாரத்திலும் விரைவில் உழவர் நண்பர்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர். இரவு நேரத்தில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தை சேர்ந்த போடி, தேவாரம் போன்ற பகுதிகளில் ஏராளமான தோட்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரள பகுதியான பூப்பாறை அடுத்துள்ள தோண்டிமலை என்னும் பகுதியில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்குள்ள ரேஷன் கடையை சேதப்படுத்தியுள்ளது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் தீப்பந்தங்களை கொளுத்தியும் சத்தம் எழுப்பியும் காட்டு யானையை விரட்டினர். இந்நிலையில் இப்பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் கூட்டமாகவும் தனியாகவும் உலா வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மண்பானை தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் மூலப்பொருட்கள் எடுக்க முடியாமல் உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதால் நிவாரணம் வழங்க அரசுக்கு தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபுரம், அதியமான்கோட்டை, நார்த்தம்பட்டி, மாதேமங்கலம், கொளகம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மண்பானை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
ஒரு கிலோ முதல் 20 கிலோ வரை பொங்கல் வைக்கும் அளவில் 5 வகையான மண்பானைகள் தயாரிக்கப்படுகிறது. இப்போ வந்து 5-6 மாசமா பார்த்தா மழை இல்லை, மழை பெஞ்சதுனால தொழில் பாதிக்குது. அதனால மூலப்பொருள் கிடையாது. இப்போதான் 1 வாரமா வெயில் காயுது. இதனால இப்போ பானை தேவை அதிகமாக தேவைப்படுது. மூலப்பொருள் குறைவுனால இப்போ அதிகமாக தயார் பண்ண முடியல. அதனால் அரசாங்கம் வந்து செய்கிறதுக்கு உண்டான தனிமையான இடமும் மூலப்பொருள் கிடைக்கும் ஏற்பாடு செஞ்சால் வசதியாக இருக்கும். எங்களுக்கு வாழ்வாதாரம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்குது இந்த வருஷம். பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறைய பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க, சக்கரை கரும்பு எல்லாத்தையுமே. கூடவே எங்களுடைய இந்த மண்பானையும் எங்ககிட்டருந்து அவங்க கொள்முதல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா இது வந்து உங்களுக்கு எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இதன் மூலமாக எங்களுடைய உற்பத்தியும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அதிகப்படுத்தி கொடுக்க முடியும். இதனால் எங்களுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் எங்களுக்கு மேன்மைப்படும். இதன் விலை 15 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. தொடர் மழை பெய்ததால் உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசு உதவித்தொகை மற்றும் மானிய கடன்களை வழங்கி ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நாத்தமலை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தலையில் குண்டு பாய்ந்த சிறுவன் புகழேந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். இந்த நிலையில் தங்களது மகன் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு பெற்றோர் அரசு மருத்துவமனை வாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். அப்போது தனது மகனை காப்பாற்றி விடுவோம் என்று கூறிய மருத்துவர்கள் கடைசி நேரத்தில் அவனை பார்க்கக்கூட அனுமதிக்கவில்லை என்றும் தனது மகனுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்பதால் துப்பாக்கிச்சுடும் மையத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அதுக்குரிய நீதியா கொடுங்க என்ன அந்த எதுக்கு நீங்க அந்த அங்கே ஷூட்டிங் எதுக்கு நடத்துனாங்க? இது மாதிரி ஏற்கனவே 2-3 சம்பவம் நடந்திருக்கு. இழுத்து மூடணும், அடியோட மூடணும். என் பிள்ளைக்கு வந்த நிலைமை இனிமேல் யாருக்கு வரக்கூடாது, நிரந்தரமா மூடணும் அதை. புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட கோவில்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்க கோரி அந்த பகுதியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான முன்னுதாரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டுள்ளோம். கடலூர் மாவட்டத்தில் 2021 பெய்த வரலாறு காணாத மழையால் பல குடியிருப்பு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் மண்வளைகளில் வசித்து வந்த பாம்பு உள்ளிட்ட பல்வேறு விஷஜந்துக்கள் தங்க இடமின்றி அருகில் உள்ள வீடுகளில் அவ்வப்போது புகுந்து விடுகின்றன. அந்த வகையில் வண்டிப்பாளையம் பகுதியில் கருணாகம் ஒன்று வீட்டிற்குள் புகுந்த நிலையில் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. வனத்துறையினர் வந்து அந்த பாம்பை உயிருடன் பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டனர். இதுபோல தினந்தோறும் கடலூர் பகுதியில் 5-6 பாம்புகள் உயிருடன் பிடிக்கப்படும் நிலையில் விரைவில் குடியிருப்புகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள சம்பட்டி விடுதியில் சுமார் 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தங்கராசு என்பவருக்கு சொந்தமான கன்றுக்குட்டி ஒன்று தவறி விழுந்துள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கயிற்றின் மூலம் கிணற்றில் இறங்கி கன்றுக்குட்டியை உயிருடன் மீட்டனர். பின்னர் கன்று உரிமையாளரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. துரிதமாக செயல்பட்டு கன்றுக்குட்டியை உயிருடன் மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்களை அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். நற்பண்புகளும் சமூக அக்கறையும் சேவை மனப்பாங்கும் கொண்ட குழந்தைகளே வருங்காலத்தில் சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவர் என்பதனை மனதில் கொண்டு இளம் படை ஒன்றை உருவாக்கியுள்ளது புதுயுகம் தொலைக்காட்சி. அவர்களுக்கு குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பற்றியும் அவற்றை காப்பது பற்றியும் விளக்கமும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது.
மேலும் சமூக அக்கறையுடன் தங்களை சுற்றியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சி எடுத்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், எதிர்கால சமுதாயத்தின் தேவைகள் குறித்து திட்டமிடல் போன்றவற்றில் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர்களது தலைமை பண்பை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. புது யுகத்தினை படைக்க புறப்படும் இந்த இளம் படை வீரர்களுக்கான முதற்கட்ட அறிமுக கூட்டம் ஜூம் ஆப் மூலம் நடைபெற்றது. இதில் பல மாவட்டங்களில் இருந்து ஏற்கனவே இளம் படையில் இணைந்த குழந்தைகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தனது சொந்த செலவில் மஞ்சள் பைகளை தயாரித்து வழங்கிய மாற்றுத்திறனாளிக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி முருகானந்தம் என்பவர் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக இன்று சுமார் 600 மஞ்சள் பைகளை வழங்கினார். தனது சொந்த செலவில் மஞ்சள் பைகளை தயாரித்து வழங்கிய மாற்றுத்திறனாளியை மாவட்ட ஆட்சியர் வெகுவாக பாராட்டினார். வேலூரை அடுத்த அப்துல்லாபுரம் மோட்டூர் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வேலூர் வட்டாட்சியர் தலைமையில் குழு அந்த பகுதிக்கு சென்று சோதனை நடத்தியதில் துண்டு வழி சாலை ஓரமாக 40 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவற்றை வேலூர் தொரப்பாடியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். கொரோனா பெருந்தொற்று பொதுமுடக்க காலங்களில் பள்ளிகள் செயல்படாததால் மாணவர்களிடையே கடுமையான கற்றல் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தமிழக அரசு இல்லம் தேடி கல்வி என்னும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தருமபுரி அடுத்த செந்தில் நகரில் இல்லம் தேடி கல்வி திட்ட மையத்தினை மாவட்ட ஆட்சியர் ச திவ்யதர்ஷினி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே போடிப்பட்டி தளிரோடு பகுதியில் தனியார் வங்கி ஏடிஎம் மையம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் அந்த ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த மர்ம நபர் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான எச்சரிக்கை தகவல் வங்கி மேலாளரின் செல்போனுக்கு சென்றது. இந்த தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை கொண்டு பொள்ளாச்சியைச் சேர்ந்த முருகன் என்பவரை கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அந்த மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பயிற்சி பெற்ற 1526 தன்னார்வலர்கள் மூலம் 6600 மையங்களில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதன் மூலம் 30520 மாணவ மாணவிகள் பயன்பெறுவர் எனவும் அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் அழகிய மணவாளன் கிராமத்தில் 125 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என அந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருச்செங்கோடு நகராட்சியில் கடைகளின் வாடகை பாக்கியாக மட்டும் 3 கோடி ரூபாய் வரை நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நகராட்சி நிர்வாகம் வாடகை வசூலில் இறங்கியுள்ளது. அதன்படி நகராட்சி வருவாய் ஆய்வாளர் தலைமையில் நகராட்சி அலுவலர்கள் கடைகளுக்கு சென்று வாடகை வசூல் செய்தனர். மேலும் அதிக வாடகை பாக்கி வைத்திருந்த 6 கடைகளுக்கு நகராட்சி அலுவலர்கள் சீல் வைத்தனர். புதுக்கோட்டை நகரப்பகுதிகளில் நகராட்சி அதிகாரிகள் நகரின் மருந்தகம், உணவகம், பெட்டிக் கடைகள், மளிகைக் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆற்காடு குப்பத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த வேனை சோதனையிட்டனர். அப்போது அதில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் செம்மரங்கள் கொண்டு வரப்பட்டது தெரியவந்தது. அதற்குள் அதில் வந்திருந்தவர்கள் தப்பி மறைந்தனர். தொடர்ந்து செம்மரங்களுடன் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.
நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் அந்த பகுதி பள்ளி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த 3 கிலோ கஞ்சாவை கைப்பற்றியதுடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மணப்பூண்டி துறிஞ்சல் பகுதியில் தேவனூர் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் மற்றும் சாந்தா சிறில் ஆகியோர் கஞ்சா விற்று வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வீரபாண்டி கிராமத்தில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த கிராமத்தில் உள்ள அழுகுமலை அருகில் 500 லிட்டர் சாராய உரல் இருப்பதை கண்டுபிடித்து அங்கேயே கொட்டி அழித்தனர். இது தொடர்பாக தங்கராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அரகண்டநல்லூர் பகுதியில் தொடர் சோதனையில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது அடுக்குமலையின் அருகே சுமார் 6 பேரலில் 2000 லிட்டர் சாராய உரலை கண்டுபிடித்து அழித்ததுடன் அது தொடர்பாக திருமலை, ரவிச்சந்திரன் மற்றும் முருகன் ஆகியோரை கைது செய்தனா்.